Hi friends, welcome back to my channel. Paneer butter masala easy eppadi seiyadun paakalam. Idhukku paathina konjund butter na vandu Hudson eduthirken. Neenga veetle irundha butter ah irundha kuda paravaala eduthukonga nalla irukum. Paneer 200 gram patta graambu yelakka 2 முந்திரி கொஞ்சம் முந்திரி வந்து பாத்தீங்கன்னா எதுக்காகனா நல்லா க்ரீமியா இருக்கும் அதுக்காக முந்திரி ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் ரெண்டு பெரிய தக்காளி கொஞ்சம் இஞ்சி கொஞ்சம் பூண்டு வாங்க फ्रेंड्स எப்படி பண்றதுன்னு பார்த்தறலாம் pan ஒன்னு வெச்சுக்கோங்க pan சூடானதும் எடுத்துக்க பட்டர்ல ஃபர்ஸ்ட் கொஞ்சம் பட்டர் போட்டுக்கோங்க பட்டர்லயே நல்லா சாட்டே பண்ணீங்கனா தான் இது நல்ல டேஸ்ட் க்ரீமியா டேஸ்ட் இருக்கும் அதுக்காக தான் பட்டர் யூஸ் பண்றது नयिना नूँ यूस पड़को बटर ना उगट बटर उरगन मुंद्रि आड पड़को अदकूड पट लवंग आड पड़को इतना मुंद्रि वो कुछ ना सेवंद वर वे वे वतक मुंद्रि को सेवंद इंजी पूंड ना वरक निम्सम रफा वदंगना अदक वाली वंगय रेडी ओटक सेको தனித்தனியா சேர்க்கணும் இல்ல ஒரு 5 நிமிஷம் வதக்கி எடுத்துருங்க பாருங்க இந்த அளவுக்கு வதங்கினா போதும் இப்போ ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணிட்டது ஃபுல்லா ஆறின வாட்டி நல்ல நைஸா அரைச்சு எடுத்துட்டு வந்துருங்க அதுக்குள்ள பன்னீர் வந்து உங்களுக்கு எந்த மாதிரி கியூப்ஸா வேணுமா இல்ல எந்த சைஸ்ல வேணுமோ அந்த மாதிரி நல்லா கட் பண்ணி வெச்சுக்கோங்க இப்போ பாருங்க நல்லா ஆறிடுச்சு இத ஃபுல்லா நைஸா அரைச்சிட்டு வந்தறலாம் நான் ஃபர்ஸ்ட் டைம் மிளகாய் சேர்க்க மறந்துட்டேன் இது வந்து காஷ்மீரி மிளகாய் தான் அதனால நான் 4 சேர்த்துக்கறேன் நீங்க வதக்கும்போதே சேர்த்துக்கோங்க இல்லனா இப்படி சேர்த்தாலும் ஒன்னும் பிரச்சனை இல்ல இது கலருக்காக வேண்டி நான் கொஞ்சம் சேர்த்து சேர்த்திருக்கேன் இது காரம் அவ்வளோவா இருக்காது நீங்க நார்மல் மிளகாய் கூட உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கோங்க இங்க பாருங்க நல்ல பிரைட் レッド கலர்ல இருக்கு ஆரஞ்சு கலர்ல இருக்கு मिग सकते इन सूडान इनको बटर अड्ड पड़को वे पेन एन आड पड़को बटर ना उगट बटर उरगन अरे वेस्ट फुला आड पड़को वे तालिकव प्रयाणी इले पड़ा पटको ना फा सेटेमिक वली ऊपर तर कल टम्लर सेटेटे वली ऊपर इवान उप गरम मसाला सेतको उपान सेको वदंगम उपीन अदार पात सेको कोून अल्प सेको कहते नम काश्मीरी मिगा पटना सेको इलेना चिल्ली पउडर सेक ना और कल टी स्पून अल्प सेतें गरम मसाला और स्पून अल्प सेको अवलोदांगर अंजु निम्स और अंजु निम्स कट पड़ी वचर पनीर इप आड पड़को नहीं शेप कट पड़ा एव्वे कट पड़ी पेटकल नम्ब वनक वदकमेव अब फ्रेश पनीर पटको पटे फा
ரொம்ப கிளறினீங்கன்னா உடஞ்சிரும் பன்னீர். சும்மா அப்படியே மேலாவ இந்த மாதிரி கிளறி விடுங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம், இதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் சிம்லேயே வச்சு விடுங்க, அவ்வளோதாங்க. இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு கொஞ்சம் தண்ணியாக வேணும்னு நினச்சிங்கன்னா இன்னொரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இல்லை கெட்டியாகவே வேணும்னா நீங்கள் தண்ணி சேர்க்க தேவையில்லை. நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன், 1/4 டம்ளர் அளவுக்கு. இப்போ எல்லாம் சேர்ந்து ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க போதும். பாருங்கள், 5 நிமிஷத்துக்கு அப்புறமா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ வந்து இந்த அளவுக்கு கஸ்தூரி மேத்தி, இந்த இலை பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லேயே நல்லா கிடைக்குது. இப்போலாம் இதை ஒரு இந்த அளவுக்கு எடுத்து நல்லா கசக்கிட்டு தூவி விட்டுட்டு ஆஃப் பண்ணிடுறேன். சும்மா ஒரு கலர் மட்டும் கிளறி விட்டுட்டு ஆஃப் பண்ணிடுங்க, அவ்வளோதாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இது நீங்கள் சப்பாத்திக்கு தோசைக்கு வச்சு சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு செஞ்சு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.